வாழ்க வளமுடன். பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, செலிபசி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக 45வது நாள் வந்திருக்கிறோம்ங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 90 நாள் சேலஞ்சில் வந்து 45வது கேள்வி பதில் நாள் இன்னைக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பல சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்கு முன்னால இன்னொரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். நிச்சயமாக அநேகமாக இன்று அல்லது நாளை 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம சேனல் கடந்துரும். உங்களுடைய அன்பும் ஆதரவும், நீங்க அத்தனை சகோதரர்களும் பலருக்கும் ஷேர் பண்ணி பண்ற சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னால நன்றி எப்படி சொல்றேன்னு தெரியலீங்க. ஏன்னா இவ்வளவு வேகமா வளர்ற ஒரு யூடியூப் சேனல் அநேகமா தமிழ்ல நம்மளுதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம, ஒரு எதுவுமே இல்லாம, ஒரு மிகவும் சீரியஸான ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அதுக்கு வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் தான் காரணம். மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல கேள்வி பதில்கள் சகோதரர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க, அனைத்தையும் பார்க்கறதுக்கு போயிடலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன், நம்முடைய வகுப்புகள்ல வந்து கிட்டத்தட்ட 150 சகோதரர்களுக்கு மேல இணைஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கடைசி 2-3 நாட்கள்ல இந்த அளவுக்கு ஒரு கடினமான நாட்கள் வந்து நான் அதிகமா பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு தூரம் ஒரு ஆதரவு நம்ம சகோதரர்கள் எல்லாம், ஒரு அறிவின் தேடல் அந்த அளவுக்கு எல்லாரும் இருக்கு. நீங்க எல்லாரும் கடந்து இந்த 100 ரூபாய் தான் கொடுத்துருக்குறோன்ட்டு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் செலிபஸியில் கலந்து கொண்ட சகோதரர்களே அசால்ட்டா இருக்காதீங்க. மிக மிக முக்கியமான, மிக மிக ரகசியமான, உங்க வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணக்கூடிய 30 நாட்களுக்கான ஆழ்ந்த பயிற்சி முறைகள் ஆச்சுங்களா, அந்த அனைத்தையும் நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு வார்த்தையும் நான் சொல்லிக்கிற பயிற்சியில் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. ஒரு முறைக்கு பல முறை கேட்டு 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 அது உங்களோட தான் மாத்தி உங்க வாழ்க்கையே நீங்க ஒட்டுமொத்தமா மாத்திரலாம். அதாவது இந்த பயிற்சி முறைகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன், நீங்க 150 சகோதரர்களும் எடுக்கிற இந்த பயிற்சி வந்து உங்களுடைய விந்து சக்தியை வீணாக்குவதற்காக மட்டும் கிடையாது. விந்து சக்தியில அபரிமிதமான உயிராற்றல் வீணாகுது என்றாலும் அதே போல 5 புலன்கள் மூலமாகவும் வீணாகுது, அதே போல மனதின் மூலமாகவும் அபரிமிதமா வீணாகுது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கண்ட ஜங்க் ஃபுட்ஸ், தீய பழக்க வழக்கங்கள் மூலமா உணவு ஜீரண உறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு உயிராற்றல் வீணாகுது. இதை அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவதற்கான பயிற்சி முறைகள்ங்க சரிங்களா. இந்த பயிற்சி முறைகள் அனைத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் 30 நேரம் தவம் செய்வதற்கான பயிற்சிகள் இல்லைங்க, வாழ்க்கையே தவமா மாத்திக்கிறதுக்கான பயிற்சி முறை. ஏன்னா நம்முடைய உயிராற்றல் 24 hours வீணாகுது இல்லைங்களா. 24 hours நாம வந்து வேலை செய்யறோம், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி நம்முடைய உடல் எப்போதுமே எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜியை ரீசார்ஜ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிடையாது, எனர்ஜியை மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணல, அந்த ரீசார்ஜ் பண்ற எனர்ஜியை எப்படி பிரயோகம் பண்றது உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, முத்திரைகளை எப்படி பதிக்கிறது, அதே மாதிரியே வசியங்களை எப்படி உருவாக்குவது போன்ற பல்வேறு ரகசிய பயிற்சிகள் எல்லாமே இதுல கிட்டத்தட்ட வந்துருங்க. சோ தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ரீட் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிற அந்த காலம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ண சொன்னோமோ அதே வழியில ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அந்த ஃபார்ம்ஸ் விட்டு வெளியில வந்துட்டு போஸ்ட் த்ரெட் கொடுத்து நீங்க கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். நானும் அல்லது பல மங்கு மோடிலுக்கு ஏற்கனவே கலந்து கொண்டு பயிற்சி பெற்று பலன் பெற்ற பல சகோதரர்களும் உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் வேறு வேறு மங்கு மோடு மற்றும் வந்து நார்மலாக ஃபேமிலி மோட்ல கலந்து கொண்ட சகோதரர்களுக்கு விந்து ஜெய பயிற்சிகள் எல்லாமே வரும். அவர்களுக்கு 10 நாள் கழித்து அந்த விந்து ஜெயம் பயிற்சிகளுக்கான அக்சஸ் வந்து கொடுக்கப்படும். அப்போ நீங்க இந்த பயிற்சிகளை முழுமையாக முடித்த பிறகு விந்து ஜெயத்திற்கு நீங்கள் அக்ரி செய்து உள்ளே வந்த பிறகு அதற்கான பயிற்சிகளும் ஓபன் செய்யப்படும். சரி, தொடர்ந்து இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்க. பல சகோதரர்கள் கேள்விகளும் கேட்டிருக்கீங்க, அதை பார்த்துடலாம். நம்முடைய சகோதரர் இமெயிலில் கேட்ட கேள்விகளுக்கு முதல்ல போயிடலாங்க. சகோதரர் கேட்டிருக்காங்க, பிரம்மச்சரியம் பிராக்டிஸ் பண்ண பண்ண கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது, நானே கடவுள் என்ற நினைப்பு வருதே, இது சரியா தவறா, இதுதான் தத்துவமசியா, தத்துவமசி என்றா என்ன, கூற முடியுமா, அர்த்தம் கூற முடியுமா? அதாவதுங்க நானே அவனாக இருக்கிறேன், அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றத வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி
இது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே ஆழ்ந்த பொருள் இருக்குதுங்க. அதே தான் சித்தர்கள் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்களே, அதாவது நம்ம சிவமே ஜீவனா இருக்கு. ஜீவன் என்ன இருக்கு, நம்முடைய வித்து சக்தியில தான் இருக்கு. வித்து சக்தியில தான் அபரிமிதமான ஜீவ ஆற்றல் வெளியில போகுது. அதே அதை உருவகம் படுத்துறது நம்முடைய சிவலிங்கத்தையே வந்து அதற்கான உருவ அமைப்பாக வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க நம் முன்னோர்கள். ஆகவே நாமே அதுவாக இருக்கிறோம். அது எதுவாக இருக்கிறது, அது சிவமாக இருக்கிறது. அது சிவம் எதுவாக இருக்கிறது, நம்முடைய உயிர் ஆற்றலாக இருக்கிறது. அந்த உயிர் ஆற்றல் என்ன பண்ணுது, நம்ம வினைப்பதிவு நம் உடலில் இருக்கிறதுனால வினைப்பதிவுகளோடு தொட்டு எடுத்துட்டு போய் தொடர்ந்து வாரிசுகளை உருவாக்கிட்டு இருக்குது. ஆகவே நிச்சயமா வந்து கடை அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தன்னை போல புரியறக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா தவறாயிரும். அப்படி சொல்றதுக்கு பதிலா சிவமே நம்முடைய உயிராற்றலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அது நம்முடைய உயிராற்றலாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வீணாக்காமல் இருக்கும்போது, சிவத்தை நம்ம வீணாக்காமல் இருக்கும்போது சிவம் நம்மை காக்கும். சிவம்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்முடைய விந்து சக்தியை தான் சொல்றேங்க. அதை நம்ம எவ்வளவு எவ்வளவு கண்டெய்ன் பண்ணி காப்பாத்திட்டு வர்றோமோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கையும் ஒரு கான்பிடன்ஸும் எல்லாமே நம்மால் முடியும், எந்த சூழ்நிலைகளையும் நம்மால மீறி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மன உறுதியும் நிச்சயமாக கிடைக்கும்ங்க. அதற்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை முழுமையா நம் முன்னோர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீணாக்காமல் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையில் பல பல தலைமுறைகளாக இந்த செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால அவங்க எளிமையா சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில நானே கடவுள்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. இந்த மாதிரி நாமே அதுவாக மாறும் நிலை அதை உணரும் போது கிடைக்கும். அது எது அப்படின்னா நம்ம விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கும் உணரும் நிலை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில பட்டு அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதை தெளிவா இப்ப நான் சொல்றேன், இனி ஒரு முறை நீங்கள் உயிராற்றலை வீணாக்குறதுக்கு கொஞ்சம் நினைக்கும் போது கூட பிரகாஷ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இப்படி வீணாக்குனா இந்த வீக்னஸ் வரும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும். ஆகவே நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி, அந்த சக்தி ஆண்டவன் கொடுத்து அனுப்பியிருக்கான். அதை நீங்க வீணாக்காமல் இருக்கும் பொழுது நாமே அதுவாக இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி நாம தான் கடவுள் அப்படிங்கிற நினைப்பு வரத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த அளவுக்கான சக்தி அதுல இருக்கிறதுனால, நம்முடைய விந்து சக்தியில் இருக்கிறதுனால. ஏன்னா ஒரு ஒரு லட்சம் ஒரே ஒரு சொட்டு விந்தணும் இல்லைங்க, லட்சக்கணக்கான மனித உயிரணுக்களை தாங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒரு லட்சக்கணக்கானதுல ஒரு சின்ன புள்ளி போனா ஒரு மனிதனையே உருவாக்கிறது. அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற அந்த சக்தி நமக்குள்ளேயே வீணாகாமல் இருக்கும்போது நமக்கு எல்லா ஃபீலும் கிடைக்கும் ஆச்சுங்களா. ஆகவே தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே. நீங்க கேட்டது நல்ல கேள்வி, நாமே கடவுளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா உணரும். இன்னும் நல்லா இந்த பயிற்சி முறைகளையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும் ஆச்சுங்களா. நாமார்க்கும் குடியளவும் நம்மனை அஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எமம் வந்தா கூட அஞ்ச மாட்டோம், யாருக்கும் நாங்க வந்து பணிஞ்சு போக மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் வருங்க. ஆனா அந்த கான்பிடன்ட் வந்து ஒரு குருட்டுத்தனமான கான்பிடண்டா இருக்காது, சூழ்நிலைகளுக்கு தகுந்த போல நம்மை வந்து வலிமைப்படுத்திக் கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் அது உதவுற மாதிரியான கான்பிடண்டா இருக்கும். அறக்கத்தனமா அந்த மாதிரி எல்லாம் போயிடாம இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகளையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து சில சகோதரர்கள் வந்து தொலைபேசி எண் வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிட்டே இருக்காங்க. தொலைபேசி நான் பேசுறது இல்லைங்க, நான் வெளிப்படையே சொல்லிடுறேன், பல வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போனே பெரும்பாலும் யூஸ் பண்றதே கிடையாது, லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அதுல தான் வந்து வாட்ஸ்அப்புக்கே நம்ம பதில் போடுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் தொலைபேசியே யூஸ் பண்றது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அது நிறைய நேரம் இழுத்துரும், கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். அது வந்து பல சகோதரர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேவையை பாதிச்சிடும். நீங்க அதனாலதான் நான் என்ன சொல்லிடுறேன், எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உலகம் அழியும் பிரச்சனையாக இருந்தாலும் இமெயில் போடுங்க. அதுக்கு நான் சில நிமிடங்கள்ல ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் ஏதாவது தியானத்துல இருந்தேனாலோ எதுல இருந்தாலும் திரும்பவும் வந்து பார்த்துட்டு உடனே நான் ரிப்ளை போட்டுருவானுங்க. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னை ஃப்ரீயா விடுற வரைக்கும் தான் நான் வந்து இதுக்கு நல்ல பயிற்சிகள் எல்லாமே பண்ணி தர முடியுங்க. ஆகவே அனைத்து கேள்விகளும் நீங்க போட்டீங்கன்னா போட்ட கேள்விக்கு பதில் வந்துடும், மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது. நிச்சயமாக celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்க, நான் பதிலளிக்க வேண்டியது அனைத்துக்குமே நான் பதில் அளிச்சிருவேன். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள்லாம் வந்து நம்ம ஃபார்ம்ஸ்ல celibacy.in அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதுலயே Q&A அப்படின்ட்டு இருக்கு, அதுலயுமே நீங்க கேள்விகளை போடுங்க. அதாவது நம்ம ஒரு முறை கேள்வி நீங்க கேட்கிற கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லும் போது பலருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆச்சுங்களா. ஒருவேளை வரும் காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓரளவு ஓர்சல் பண்ணிட்டுங்க, நாம வந்து தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் எனவும் அதை ஆண்டவன் தான் வழிகாட்டணுங்க.
இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அதற்கான நேரம் இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இன்னொரு சகோதரர் வந்து கேட்டிருக்கிறாரு, பிளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம், ஐ வுட் லைக் டு நோ வெதர் செலிபசி வுட் ஹெல்ப் கியூர் சொரியாசிஸ் அண்ட் பேனிஷ் அண்ட் பைல்ஸ். சாரி, ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்பு சம்பந்தமான, தோல் சம்பந்தமான வியாதிகளை இருக்கலாமுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை வந்து ஒவ்வொருவரின் உடலும் வினைவழி பதிவுகளுக்கு தகுந்தாற் போல, உணவு முறைகளுக்கு தகுந்தாற் போல, முன்னோர் வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற் போல, பல்வேறு விதமான ஒரு சிக்கல்களோடு தான் வந்திருக்கு இந்த உலகத்துல, கரெக்டுங்களா? இப்போ அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் ஒரே மருந்து அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும், நம்முடைய ஆயுர்வேத சித்த மருத்துவ முன்னோர்களும் சொன்ன விஷயம் இதுதான். நம்முடைய விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய விந்து சக்தி தான் நெக்டார் மெடிசன், அதுக்கு மீறிய மெடிசன் எதுவுமே கிடையாது. விந்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்தாலே எப்பேற்பட்ட நோயும் குணமாகிவிடும். அதை காப்பாற்றாம இருக்கிறவங்களுக்கு வேகமாக உயிராற்றல் வந்து ட்ரெயின் ஆகி இருக்கிறதுனால அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தன்வந்திரி மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அகத்திய மகரிஷியும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்முடைய தமிழ் சித்தர்கள் ஒரு கட்டம் உச்சத்துக்கு போயிட்டு நம்ம விந்து சக்தியை வந்து வீணாக்காமல் இருப்பது மட்டும் அல்ல, அதை வீணாக்காமல் இருந்து நம்முடைய விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளையும் செஞ்சுட்டு வரும் பொழுது உயிராற்றல் உற்பத்தி ஆக 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 நம் உடலிலேயே சேர்த்து சேர்த்து நம்மை மேலும் வலிமையாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த உறுப்பு சரியாகுதோ குணமாகுதோ தெரியலைங்க, ஆனா பால் உறுப்புகள், பைல்ஸ் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக எளிமையாக குணமாயிரும். அதுக்கு உங்களுடைய பொறுமையும் மன அமைதியும், நம் உடலிலேயே மருத்துவர் இருக்கிறாரு தானாக சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அதுக்கான சில எளிமையான வழிமுறைகள்லாம் நான் பலமுறை வீடியோக்களை சொல்லிக்கிற, ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அதிகாலையில் எப்போதுமே இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மதியம் 3-4 மணிக்கு இன்னொரு வேளை உணவு எடுத்துட்டு அதன் பிறகு வந்து வேறு உணவு எடுத்துக்கொள்ளாமல் முடிந்தவரை சத்தான உணவு, அளவான உணவு எடுத்துட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா காலையில பச்சை தண்ணீரில் எப்போதுமே 6 மணிக்கு முன்னால ஒரு கோல்டு ஷவர் பண்ணிருங்க. ஈவினிங்கும் குளிர்ச்சி உடல் வெப்பமா இருந்தா பச்சை தண்ணியிலேயே குளிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து உடலுக்கு தகுந்தாற் போல, நான் சொல்றது வந்து அனைவருக்குமே பொருந்தும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாம இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங், உங்களுக்கு மிக கொடுமையான நோய் இருக்கு, சரியே பண்ண முடியல, எதுவுமே வழி இல்லை அப்படின்னா, நான் வந்து அருணகிரி நாதரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பா, அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. உடலில் இல்லாத நோயெல்லாம் வாங்கிட்டு எதுவுமே சரி பண்ண முடியல, அழுகி போய் உடலெல்லாம் வாசமாயி உடல் எல்லாமே கந்தி போய் மலை உச்சியிலிருந்து குதிக்கிறதுக்கு போய் நின்னாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அத்தி திருபத்தி திருநகைன்னு முருகனை பத்தி எத்தனை பாடல் எழுதினவரு, அவருடைய ஆரம்ப கட்டம் பிடித்திருந்தது. அப்படி தன்னையே மாய்த்து கொள்ள போய் நின்ற சமயத்துல முருகர் அவர்கிட்ட தோன்றி சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் சும்மா இருக்கிறாருன்னா வித்து சக்தி வீணாக்காம இருக்கிறாரு, அடுத்தது எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, சும்மா மலை உச்சியில, அது வந்து ட்ரை ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, மலை உச்சியில 4 கணக்குல இருந்து சித்தராவே மாறிட்டாருங்க, எல்லா நோய் குணமாயி. அந்த உறுதி வேணும், மன உறுதி வேணும். நான் அதுக்காக வந்து எதுவுமே சாப்பிடாம சும்மா இருங்கன்னு சொல்ல, தண்ணியை மட்டும் குடிச்சுக்கங்க, பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம், அதனால பாதிப்பு இல்லை. பச்சை தண்ணி குடிச்சிட்டு 3-4 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உடலுக்கு தகுந்தாற் போல, நோய் நொடிகளுக்கு தகுந்தாற் போல உடனே செய்யாம படிப்படியா செஞ்சு நம்மை நம்ம மேல் மேம்படுத்திட்டே வந்துக்கலாம் அப்படிங்கிறங்க. வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா மேலும் உங்களுக்கு ஏதேனும் இருந்தா எனக்கு வந்து தொடர்ந்து நீங்க மெயில் பண்ணுங்க, நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, ப்ரோ 10 நாளா வந்து செலிபசி ஃபாலோ பண்றேன், அழகான பெண்களை பார்த்தால் இவர்கள் தான் நாம் இனப்பெருக்கம் செய்வதற்கு சரியான நபர் என்ற காம எண்ணம் வருகிறது, இதனை எப்படி கண்ட்ரோல் செய்வது, இவர்களின் நினைவுகள் அடிக்கடி வருகிறது, எப்படி மனதுக்கு என்ன விளக்கம் சொல்லி இது மாயை என்று உணர்த்துவது. இது வந்து பாத்தீங்கன்னா சகோதரரே, நீங்க உணர்வுகள் கூட விளையாடிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா, எல்லாருமே அப்படித்தான். அது வந்து ஒரு ஆப்போசிட், இதுல ஒரு பெண்களையோ ஒரு பெண்கள் வந்து ஆண்களையோ பார்க்கும்போது ஒரு ஆர்வமோ ஒரு ஈர்ப்போ வரத்தான் செய்யும். அது வந்துச்சுனாதான் நம்ம உடல் உறுப்புகள்லாம் சரியா இயங்குதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஆனா அந்த மாதிரி வரும்போது நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு சரியான பயிற்சி முறைகள் இருந்தோம்னு வைங்க, நமக்கு ஒரு குருநாதரோ இல்லாத நம்மளுடைய ஒரு தகுதியான ஒரு தியான யோக பயிற்சி முறைகள் இருந்தா இது மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும் பொழுதுதான், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிராணதவம் செய்யறது மூலமாகவும்,
செலிபசி பயிற்சிகள் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் வெறும் பிராணதவம் செய்வதன் மூலமாக கூட கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்து பிராணதவம் செஞ்சு விட்டு மனதை வந்து பாத்தீங்கன்னா கையாள்வது எப்படி ஆச்சுங்களா, எண்ணங்களை எப்படி கையாள்வது அப்படின்னு தனி பயிற்சியே இருக்குது ஆச்சுங்களா. அந்த எண்ணங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறான வழியில யோசிக்குதுன்னா இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கான பயிற்சி முறைகள் இருக்கு. அப்புறம் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஓவரா கவலை அழிக்கிறது, நம்ம ஒரு பொருளை விரும்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் நம்ம திருப்பி விரும்பிடுச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு இன்பமாகும். அது இல்ல நமக்கு அது வந்து எட்டாவது கனியா மாறும்போது ஏமாற்றம் கவலை எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, ஏமாற்றம் வரும். அது நமக்கு உரிமையான பொருள் நமக்கு ஏமாற்றம் கொடுத்தா சினமா மாறிடும், கோபமா மாறிடும். உரிமை இல்லாத பொருள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தா அது வந்து கவலையா மாறிடும். ஆகவே ஆனா எல்லா விதத்திலுமே நம்முடைய உயிராற்றல் தான் அபரிமிதமா வீணாகுது, உயிராற்றல் காந்த ஆற்றல் மூலமா வீணாயிட்டு இருக்குது. ஆகவே இந்த மனதை வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் வித்து சக்தியில எனர்ஜி சேர்த்து வச்சாலும் சர்ற ட்ரெயின் பண்ணி இழுத்துட்டு போயிருங்க. ஆகவே அத பல சகோதரர்கள் 65 நாள் 70 நாள் வித்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பெனிஃபிட் தெரியல அப்படிங்கிறவங்க வந்து, அதாவது கப்பல்ல 2-3 வாட்டி இருக்குதுங்க, 1 வாட்டை அடிச்சிட்டீங்க, இன்னும் 2 வாட்டை இருக்குது, அது எப்ப பார்த்து அடிக்கிறது, அதையும் அடிச்சிடணும், அப்பதான் நீங்க ரீசார்ஜ் ஆக முடியும். நமக்கு வந்து பவர் வேணும் எனர்ஜி வேணும்னு சொல்றோம், நான் வந்து எனர்ஜி வீணாகிறதுக்கு மிக முக்கியமானது வந்து விந்து சக்தி தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் அதற்கு அடுத்த கட்டமா நம்முடைய மனம்னு ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய ஃப்ளோ பண்ணி விட்டுரும். கோபம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உயிராற்றல் அள்ளி வெளியில தெளிச்சிரும் ஆச்சுங்களா. அப்போ விந்து சக்தி வீணாக்குறதுனால விடுபடுன்னு ஆகுதோ இல்லையோ, கோபம் வந்து அதை விட அதிகமா விடுபடுப்பாகுது. கவலை வாழ்க்கை பற்றிய பயம் ஆச்சுங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கும்போது நமக்கு வந்து உயிராற்றல் அபரிமிதமா வெளியில போகும். அதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதற்கான சில பயிற்சி முறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா மயக்கத்துல இருக்கிறோம் நினைச்சிட்டு இருந்தா சரியாயிருங்க, அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு இது தேவையா, நான் வந்து இந்த மாதிரி வந்து பெண்கள் பின்னாடி அப்படி போறதுனால என்ன பயன், என்னுடைய உயிராற்றலை வழி வழியை போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன அவ்வளவு வெக்கங்கெட்டா போயிட்டு நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கணும். நம்மளை நம்ம ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும், அப்படியெல்லாம் ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து எது சரின்னு படுதோ அதை வந்து ஆழமா யோசனை பண்ணி நீங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். அநேகமா நீங்க பயிற்சி முறைகள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வந்து மேலும் மேலும் இந்த 10 ஸ்டேஜஸ் கிளாசிக் செலிபஸில் இருக்கிறீங்கன்னா 10 ஸ்டேஜஸ் ஆழ்ந்து உள்ள கொண்டுட்டு வாங்க, ஒரு ஸ்டேஜும் ஆழ்ந்து பயிற்சியில் எடுத்துக்கங்க. நிச்சயமா நீங்க இந்த மாதிரியான குழப்பங்கள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமெயிலில் வந்த கேள்வி பதில் எல்லாம் பெரும்பாலும் முடிச்சுட்டு இருக்குதுங்க, ஒரே நிமிஷம், இன்னொரு கேள்வி இருக்குது. டியர் ஐயா, ஐ கம்ப்ளீட்டட் 28 டேஸ் செலிபஸி, மை ஃப்ரெண்ட்ஸ் சேஸ் இஃப் வி ஃபாலோ திஸ் கண்டினியூலி அவர் ஸ்பெர்ம்ஸ் வில் பிகம் ஹார்டர் அண்ட் மேக் ஸ்டோன், சம்டைம்ஸ் இட் வில் லீட் டு கேன்சர், ஐ எம் அஃப்ரைட் அபவுட் திஸ், பிளீஸ் கிளியர் மை டவுட். வாழ்க வளமுடன் சகோதரரே. சில சகோதரர்கள் 28 நாள் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய அறிவார்ந்த நண்பர்கள்லாம் வந்து இது வந்து கெட்டியாயி போயிடும், கெட்டியாயிருச்சுன்னா கல்லாட்டாயிரும், கல்லாட்டாயிட்டா கேன்சர் ஆயிருங்கிறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சகோதரரே. அப்படி பார்த்தா ஜிம்முக்கு போய் உடம்பேத்துறவங்க எல்லாம் கேன்சர் தான் கட்டிட்டு தெரியும். ஒரு விஷயம் தெளிவா எடுத்துக்கோனுங்க, நமக்கு வந்து கடினத்தன்மை அடைஞ்சிட்டு போற விஷயம் எல்லாமே கெடுதலும் கிடையாது, கடினத்தன்மை அடையாம நீர்த்து போயிருக்கிற விஷயம் எல்லாமே நல்லதும் கிடையாது. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்குங்க, பாதரசம்னு ஒண்ணு இருக்கு, பாதரசத்தை வந்து நம்ம திரவ பொருள் சொல்லுவோங்களா திடப்பொருள் சொல்லுவோமா, அது வந்து திடப்பொருள் சொல்லுவோம், நீர்ம நிலையில் இருக்கும் திடப்பொருள் தான் பாதரசம், அது தண்ணியாட்ட ஓடும் ஆனா எதுலயும் ஒட்டாது, அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன், நம்முடைய உயிராற்றல் விந்து சக்தி வந்து நம் உடலில் இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் மிக வலிமையான விஷயம், மிக ஸ்ட்ராங்கான விஷயம் அதுதான். எலும்பு மஜ்ஜை எலும்பிலிருந்து எலும்பு மஜ்ஜை வந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் விந்து சக்தி வருது. அப்ப பாருங்க, எலும்பை விட வலிமை மிக்க உயர்ந்த விஷயம் தான் நம்முடைய விந்து சக்திங்கிறது. அதை நீங்க வீணாக்காமல் சேமிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அது கெட்டியாகாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது எப்ப உற்பத்தி ஆகுது தெரியுங்களா, நம்முடைய உயிராற்றல், உயிராற்றல் தான் வந்து உடல் முழுவதும் நிரம்பி இருக்கு. நம்முடைய உடல் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்தூல உடல் இருக்கு, அதற்கு அடுத்தது காந்த உடல், காந்த உடல்னு ஒண்ணு இருக்கு, காந்த உடலுக்கு அடுத்தது உயிர் உடல்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. அந்த உயிர் உடல் வந்து தன்னைத்தானே சுழல்வதனாலதான் காந்த உடல்ங்கிறதே வருது. அப்போ அந்த உயிர் உடல் நல்ல வீணாக்காமல் இருக்கும்போது நல்ல கண்டென்ஸ்ட் ஆகி நீங்க ஒரு காந்த களமா மாறிட்டு வருவீங்க. காந்த களமா மாறும் பொழுது நீங்க பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சிருவீங்க, இந்த உடல் தான் உங்க கட்டுப்பாடு கிடையாது, உங்களுடைய கட்டுப்பாடு பிரபஞ்சம் அளவுக்கு போயிடும் ஆச்சுங்களா. இது சாதாரண விஷயமா நினைச்சுக்காதீங்க, இது என்னவோ ஒரு வெண்ணெய் எடுத்து கெட்டியாய் போய் உருட்டி விளையாடுற விஷயம் இல்லை,
இது வந்து மிக இது வேற சரிங்களா, நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் வேற விஷயம். இது நீங்க வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு உங்களுடைய உயிராற்றல் வந்து நீங்க விந்து சக்தி வந்து ஏதோ ஒரு தண்ணியாட்ட நினைச்சிட்டு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நான் பேசிட்டு இருக்கிறது உயிராற்றலை பத்தி. உயிராற்றல் மொத்தமா விந்து சக்தி கூட சேர்ந்து வெளியில போகுது, அது வெளியில போய் தான் ஒரு குழந்தையை உருவாக்குது. அந்த உயிராற்றலை வந்து நீங்க உடல்ல அப்படியே நீங்க வீணாக்காமல் இருந்தீங்கன்னா விந்து ஆற்றலா உடல் இருக்காது, உயிராற்றலா இருக்கும். அந்த உயிராற்றல் வந்து வீணாக்காமல் இருக்கும்போது நல்ல கண்டென்ஸ்ட் ஆயிட்டே, ஒரு கண்டென்ஸ்னா நல்ல ஒரு திணிவு நிலையோடு இருக்கும். அது வந்து உயிராற்றல் நல்ல திணிவா இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல செய்யறக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது தானா உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெகவசியம்னு சொல்லுவாங்க. இதற்காகவே நம்ம தனியா வசிய நிலை பயிற்சிகள்லாம் தனியா கொடுத்துட்டு இருக்குதுங்க மாடர்ன் செலிபஸில. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க விந்து சக்தியை வீணாக்காமல் காத்து கொண்டிருக்கும் போது தானா நடக்கும். அப்புறம் நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க ஒரு 12 வருடம் வரை வந்து வித்து சக்தியவே வீணாக்காமல் இருந்து அதுக்கப்புறம் போனீங்கன்னாலும் 10-15 குழந்தைகளை பெற்றுக்க முடியும். அப்படித்தான் இந்த முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல பிரம்மச்சரிய வாழ்க்கை மாதிரி 12-13 வருஷம் ஆச்சுங்களா. இது 13-14 வயசுல ஒரு பையனை கொண்டுட்டு போய் குருகுலத்துல விட்டா அந்த பையன் 25-26 வயசு வரைக்கும் குருகுலத்துல இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை உருவாக்குவாங்க. அதுதான் வந்து நம்ம கல்வி முறையா இருந்துச்சு. ஆகவே நம்ம 10-15 நாள் காப்பாத்தினதுக்கெல்லாம் பெருசா கவலைப்படாதீங்க சகோதரரே. நம்ம வந்து எத்தனை நாள் காப்பாத்தினாலும் நம்மளுக்கு நன்மையே விளையும். அது இந்த ஹீட்டான உலகம், நம்ம சாப்பிடுற உணவு எல்லாம் வெப்ப உணவுகள். இதெல்லாம் நீங்க உங்களை வந்து கெட்டித்தன்மை அடைச்சு சூப்பர் நிலைமைகளை கொண்டு வந்துடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெய்வ தேகத்தை விட ஊத்த தேகமா தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. தெய்வ தேகமா மாறணும் அப்படின்னா வித்து சக்தியை வீணாக்காமல் இருக்கணும். வித்து சக்தியை வீணாக்குறீங்க அப்படின்னா உயிர் சக்தி எல்லாம் அதுல போயிருதுங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உயிராற்றல் போகுது அப்படின்னா காந்த ஆற்றல் சேர்ந்து போகுது. காந்த ஆற்றல் சேர்ந்து போகுது அப்படின்னா நம்முடைய பிசிக்கல் பாடிகளுடைய ஆற்றல் சேர்ந்து போகுது. ஆகவே எதிர்பார்க்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே போயிடும். அப்ப உங்களுக்கு எளிமையா நோய்கள் தாக்க ஆரம்பிக்கும். எளிமையா நோய்கள் தாக்க ஆரம்பிச்சா அப்புறம் உங்களுக்கு என்ன வரும், அடுத்தது நீங்க கெமிக்கல் போடுவீங்க, அதை எச்சா டிகிரேட் பண்ணிவிடும். நம்முடைய ஆயுசு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோ வேற நோயோ இல்லாம இருந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு அதிசய பிறவியாடு பாப்பாங்க. அந்த மாதிரி இப்ப பண்ணி வச்சிருக்கிறாங்க. அத்தனை மருந்து மாத்திரைகளை தயாரிச்சு வச்சு கூட 40 வயசுக்கு மேல மனுஷன் ஆரோக்கியமா இருக்க முடியாதுன்னு எழுதி வச்சுட்டாங்க. அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய முன்னோர் வாழ்க்கை முறையில விந்து சக்திக்கு மிக 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 உயர்ந்த இடம். மகாத்மா காந்தி 20 வருஷம் வித்து சக்தியை காப்பாத்தி இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்த இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்க. அப்துல் கலாம் ஒரு சாதாரண ஏழை குடிசையில பிறந்து வளர்ந்து ஒரு நாட்டுக்கே வழிகாட்டியாக விஞ்ஞானத்தில் உயர்த்தி காட்டியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து கெட்டியாயா போனாங்க, கேன்சரா வந்தாங்க, இப்படியெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை கட்டி விடுவாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தார் போல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்முடைய உடல் தான் நமக்கு முக்கியம். நம்முடைய உடலில் நம்மகிட்ட இருக்கிற விந்து சக்தி தான் மிக மிக முக்கியம். உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க வீணாக்காமல் இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் சாதிக்கலாம். அது எந்த விஷயம் நீங்களே யோசிச்சுக்குங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வீணாக்குற வேலையை செஞ்சிடாதீங்க. அப்போ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்க வேண்டாம். உங்க உடலின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். உங்க உடல்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கண்டிப்பா வந்து மாற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் இமெயிலில் வந்த கேள்வி பதில்கள் பெரும்பாலும் பார்த்தாச்சுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு வந்துங்க ரொம்ப நிறைய கேள்விகள் வந்தாலுமே குழப்பமாயிரும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவா 5-6 கேள்வி தெளிவா கேட்கறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சிலர் ஒண்ணும் இல்லாம ஐயா போன் நம்பர் கொடுங்க ஐயா கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறீங்க. ஐயா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தானே மெயில் பண்ணிருக்கீங்க, கேள்வியா கேட்டுருங்க, உங்களுடைய பெயரை நான் படிக்க போறது கிடையாது. ஆகவே தெளிவா கேள்வியை கேட்டு விடுங்கள் அப்படின்ற வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் பல சகோதரர்கள் வந்து இப்ப நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து அதனாலதான் வந்து நம்பர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க வாழ்க வளமுடன். ஆகவே வந்து நான் திரும்ப திரும்ப அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஓகே, அடுத்தது ஜெயச்சந்திரன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற கேள்வி பதிலுக்கு வந்துடலாங்க. ஜெயச்சந்திரன் கேட்டிருக்கீங்க, கோபால் வந்து 2வது நாள் வந்திருக்கீங்க, சூப்பர் சகோ. ஜெயச்சந்திரன் வந்து ஐ எம் ஆல்சோ அக்செப்டிங் சேலஞ்சஸ் சொல்றீங்க, சூப்பர் சகோ. 90 நாள் சேலஞ்சே இப்ப போயிட்டு இருக்கிறது, நிச்சயமா உங்களால முடியும், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் என்ன டைமிங்னான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, இது வந்து ஆன்லைன் கோர்ஸ், நம்ம பயிற்சி கொடுக்கறது ஆன்லைன், நம்ம டெக்னாலஜி பயன்படுத்திக்குவோம் ஆச்சுங்களா. அதாவது டெக்னாலஜி நம்மளை பயன்படுத்திக்குது வித்து சக்தி வீணாக்கிறது அதுக்கு இதுக்குன்ட்டு, நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். நீங்க 24 hours எந்த டைம் வேணாலும் லேர்ன் பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜஸ் 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 ஆக நம்ம கொடுத்துருவோம் பயிற்சி.
மொத்தமாக யோகிக் செலிபஸில் 20 ஸ்டேஜஸ் கொடுத்துறோம். 20 ஸ்டேஜஸ் கொடுக்கறதுல 10 ஸ்டேஜஸ் கிளாசிக் ஸ்டேஜ் செலிபஸில் வந்துடும். அதுல மீதி இருக்கும் 5 ஸ்டேஜஸ் வந்து மாடர்ன் செலிபஸில் வந்துடும். கடைசியில் இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு வந்து யோகிக் செலிபஸில் வந்துடும். மொத்தம் 20 ஸ்டேஜஸ். ஒரு ஒரு ஸ்டேஜஸுமே நீங்க 1 முதல் 3 நாட்கள் வரை பொறுமையா லேர்ன் பண்ணிட்டு அடுத்த நாள் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்க உண்மையிலேயே அது உங்க வாழ்க்கை முறையில் எடுத்துக்கணும். பொறுமையா செய்யலாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல முதல்ல நீங்க கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பிராக்டிஸா மாத்துங்க. அப்புறம் அதுக்கப்புறமே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயோ இல்லது உங்களுக்கு தகுந்த நேரங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கை முறை படிப்படியா மாற ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம கொடுக்குற பயிற்சி வந்து ஒரு அரை மணி நேரம் செய்வதல்ல, நாள் முழுவதும் செய்வதற்கான பயிற்சிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறதுனால நீங்க இந்த டைம் அந்த டைம் எல்லாம் நம்ம வரையறுத்து சொல்றது கிடையாது. பல்வேறு மன்றங்கள்ல பல்வேறு விஷயங்கள் சொல்ற பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம உடச்சு தள்ளுறோம். நம்ம உடல் நம்ம கையில் இருக்குது, இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது, இந்த செகண்ட்ல நம்ம வாழ்றோம், இப்பதான் நம்ம பயிற்சி எடுக்க சரியான நேரம், இப்பதான் நம்ம செய்யறோம். உடல் எப்போ ஒத்துழைக்குதோ அப்ப நம்ம தொடர்ந்து நல்லபடிக்கு நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிற வழியில் பாக்குறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்வாங்கிற சகோதரர் கேக்குறாரு, விந்து வெளியானா விதைப்பையும் சுருங்குது, இதனால ஏதேனும் பாதிப்பு இருக்கா? அது வெளியாகுது அப்படின்னா, முறை இல்லாம வெளியாகுது அப்படின்னா விரைப்பையில மட்டும் பாதிப்பு இல்லைங்க, உடல் முழுக்கமே சுருங்கிடும், உடல் முழுக்கமே எனர்ஜி இல்லாமல் போயிடும். மத்தவங்கனால போகும்போதே கூலி குறிச்சுதான் போவீங்க. ஆச்சுங்களா, சோசியல் ஆன்சைட்டில இருந்து என்னென்ன பிரச்சனை வேணுமோ எல்லாமே நெகட்டிவ் விஷயம் எல்லாம் வந்துருங்க. அதை நான் சொல்றதுக்கு விரும்பல, இருந்தாலும் நீங்க வந்து வாழ்க்கையில அனுபவிச்சு பாத்துக்கலாம். என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவா உங்க வாழ்க்கையில வரணும்னு விரும்புறீங்களோ அது எல்லாமே வந்து சேரும். எப்போ தேவையில்லாம விந்து சக்தி வீணாகிறதுக்கு ஆரம்பிச்சிருந்துட்டோம் அப்படின்னா, ஆகவே உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய வாரிசுக்காக நீங்க விந்து சக்தி வீணாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரிச கன்வெர்ட் ஆயாச்சு கிடைக்கும். மற்றபடிக்கு நீங்க எப்ப வீணாக்குனீங்கனாலும் உங்களை மிக மிக பலவீனப்படுத்திடும். இப்ப தண்டனையெல்லாம் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்குது, நல்லா நீங்களே உணர்வீங்க. ஒரு முறை விந்து சக்தி வீணாக்குனீங்கன்னா நீங்க ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிரும். ஆகவே நீங்க இதை உண்மை புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய அனைத்து எனர்ஜியும் எங்க போய் சேவாகுதுன்னா விந்து சக்தியில தான் சேவாகுது. விந்து சக்தியில சேவாகுதுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது உயிர் சக்தியில உயிராற்றல தான் சேவாகுது. ஆனா விந்து சக்தியில் சேவாகுதுன்னு நான் சொன்னா தான் அதை நம்ம வீணாக்காம இருப்போம். ஆச்சுங்களா, அங்கதான் மெயின் மெயின் சுவிட்ச் அங்கதான். நீங்க அந்த டேப் திறந்தீங்கன்னா பூரா தண்ணி காலி ஆயிரும். ஆகவே அந்த டேப் எப்பவுமே க்ளோஸ் பண்ணுவீங்க. தேவையான சமயத்துல உயிராற்றலை வச்சு வாழ்க்கை துணைக்கும் குழந்தைக்கும் பயன்படுத்திக்கங்க. மற்ற நேரங்களில் வீணாக்கிறவே வீணாக்கிறாதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயா இன்னைக்கு வந்து வெளியே போச்சியா போச்சு 10 நாளைக்கு அப்புறம் சொல்றீங்க சகோதரரே, வாழ்க வளமுடன். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அடுத்தது வந்து சரவணா 95வது நாள், சூப்பர் சகோதரரே சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தா வந்து 10வது நாள் வந்திருக்கிறீங்க, அருமை சகோதரரை வாழ்க வளமுடன். ஹானஸ்ட்மேன் வந்து 90 நாள் பிளாட் லைன் போயிட்டு இருக்கு, 1000 நாள் கழிச்சுதான் மேரேஜ் பண்ண போறீங்க, அதுக்குள்ள சரியாக்கிட்டா போதும், அவ்வளவு நாள் போக வேண்டியது இல்லைங்க. நீங்க 3 வருஷம் சொல்றீங்களா, 90 நாள் 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இன்னொரு 90 108 நாள் எல்லாம் கடந்துட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபீல் பண்ணிடுவீங்க. அப்புறம் இன்னும் போக போக 6 மாதம் 180 நாள் எல்லாம் தாண்ட உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் இந்த டைமிங்ல நீங்க அச்சீவ் பண்றது எந்த டைம்லயுமே அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் ஹெல்த் வெல்த் எல்லாமே வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, வணக்கம் ப்ரோ, சூன் ஜேஜே சொல்லிக்கிறீங்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சகோதரர்கள் எல்லாமே, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்த நல்ல சகோதரர்கள் ஆதரவாகவும் பல பக்கமும் ஷேர் பண்ணிட்டு, எவ்வளவு கிரிட்டிக்கலான விஷயம் இது, எல்லாரு பக்கம் ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லைங்க, எதுவுமே சாத்தியம் இல்லை. நான் வீடியோ ஆரம்பிச்ச நிலைமையில இப்ப யோசனை பண்ணி பார்த்தா அது ஆச்சரியமா இருக்கு. அதாவது 1000 பேர் ரீச் பண்றதுக்காக நான் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் பார்த்து வெறுத்து விட்டு மறுபடியும் வந்தெல்லாம் பார்த்ததுங்க. ஆனா இப்ப பாருங்க, சில நாட்கள்லயே 1000 சகோதரர்கள் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. இதே வேகத்துல நம்ம சேனல் வளர்ந்துட்டு இருக்கிற இதே வேகத்துல நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களிடமும் நம்ம போய் சேர்ந்துருவோம். அனைவரிடமும் நம்ம விந்து சக்தியின் அருமை பெருமைகளை உணர்த்துவோம். அதை நம்ம உணர்த்தி நான் உணர்ந்தாப்புல அவங்களையும் உணர வச்சுட்டேன்னா அது உண்மையிலே நான் சொல்றேனுங்க, நம் தமிழ் சமுதாயமே வலிமையடையும். அந்த வலிமை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது. நாம வந்து ஒவ்வொரு மனிதரும் ஏதேனும் ஒன்றை சாதிக்க துவங்கிடுவாங்க, அப்போ ஒட்டுமொத்த தமிழகமுமே வளர்ச்சி அடையுங்க. நம்ம நல்லது நினைச்சிட்டு போவோம். அடுத்தது ஆண்டவன் முட்டை வழி. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவராஜ், மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறீங்க, ஏன் யூடியூப் சேனல்ல செய்யலாம்ல? வாழ்க வளமுடன் சகோதரரே. யூடியூப் சேனல்ல தான் செஞ்சுட்டு இருக்கு, யூடியூப் சேனல்ல தான் இத்தனை வீடியோஸ் போட்டுட்டு இருக்குதுங்க, யூடியூப் சேனல்ல தான் நம்ம அனைத்து விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நாள் தவறாது முடிஞ்ச அளவுக்கு போட்டுருக்கு சகோதரர், தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சிவகுமார், வாழ்க வளமுடன். சகோதரர்கள் வந்து நீங்க சொல்றது புரியல சகோதரரை, இன்னும் விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும், எந்த படம் பத்தி பேசுறீங்க? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலா நம்ம வந்து வீடியோ இப்ப போடுறதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றதுனால இதையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நம்முடைய ஒரு சகோதரர் வந்து ஒரு ரணீஷ் அப்படிங்கிற ஒரு நல்ல சகோதரர் எல்லாமே பிரிச்சு நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து பிரிச்சு கொடுத்து அப்படியே சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் மாத்தி போட்டுட்டு இருக்குதுங்க. ஆகவே அதுல வந்து சில விஷயங்கள், முன்னால சொன்ன விஷயங்கள், பின்னால சொன்ன விஷயங்கள்ல கண்டினியூட்டி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு புரியாம இருக்கு, ஒன்னும் குழப்பம் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப வந்து முழு வீடியோஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய வீடியோஸ் பாக்குறதுக்கான பொறுமையும் பக்குவமும் இருந்தா நிச்சயமா நீங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐயா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நான் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது எனக்கும் என்னுடைய தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பெண்ணுக்கும் எந்த சுக உணர்வும் ஏற்படுவதில்லை, நான் இதனால் மிகவும் மன உளைச்சலில் உள்ளேன், இதற்கு என்ன வழி கூறுங்கள் ஐயா? சகோதரரே வாழ்க வளமுடன். நீங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், குழந்தை பேற்றுக்காக நீங்க வாழ்க்கை துணையோட இணையும் போது நீங்க அதுல இன்பத்தை கூட எதிர்பார்க்க மாட்டீங்க, தேவையில்லை. இன்பத்தை எங்க போய் தேடுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை அடமானமிச்சு நீங்க இன்பத்தை தேடணுமான்னு கேக்குறேன் நான். உங்கள் வாழ்க்கையை அடமானமிச்சு அங்க போய் இன்பத்தை தேட வேண்டாம். நீங்க ஒரு 90 நாள் விந்து சக்தி வீணாக்காமல் இருங்க, அதுக்கப்புறமேல் நீங்க விந்து சக்தி வந்து ஒரு குழந்தை வேண்டும் என்று வாழ்க்கை துணையோடு இணைஞ்சீங்க அப்படின்னா அந்த இன்பம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ஒரு இன்பத்துக்கு அறிவு அடிமையாயிட்டா நம்மளுடைய நம்ம உடம்புல உயிர் சக்தியே தங்காம போயிட்டு இருக்கு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு இன்பத்தை தேட போய் போய் அறிவு அதுக்கு அடிமையாகி அடிமையாகி அதை ஆண்டவன் எது கொடுத்துருக்கிறான், நமக்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டும், நம்ம குழந்தைக்காகத்தான் வந்து அந்த விந்துசக்தி வீணாக்கணும்னு கொடுத்துருக்கிறான். அதை வந்து நாம இன்பத்தை போய் அதுலயே போய் தேடுறது, அதுல தேடுறதுக்கு தான் உடல் தோணும், அறிவும் தோன்றும், அப்படித்தான் இருக்கும். ஆனா தயவு செஞ்சு நம்ம கீழ் நோக்கிய பயணத்தை விட்டுட்டு நம்ம மேல் நோக்கிய பயணத்துக்கு வரக்கான முயற்சி செய்யுங்க. நான் சொல்றது பலருக்குமே இது பொருந்தாம இருக்கலாம், ஆனா உண்மை என்ன பண்றதுங்க, உண்மையை சொல்லித்தானுங்க ஆகும்னு. ஆகவே நம்ம வந்து விந்து சக்தியை வீணாக்குறத அடிக்கடி அடிக்கடி வீணாக்கிட்டு இருந்தா எதுவுமே திகட்டிடும். ஒரு ஜிலேபி இருக்கு, நீங்க முதல் ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா நாக்குக்கு இனிப்பா டேஸ்டா இருக்கு. நான் உங்களை உட்கார வச்சு 10, 15, 25 துணிச்சுட்டே இருந்தா உங்களுக்கு நல்லாவா இருக்கும், அதை விட அலர்ஜி வேற எதுவுமே இல்லாம ஆயிரும். ஆனா கடவுளோட அதிசயம் என்ன தெரியுங்களா, விந்து சக்தியை வீணாக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப 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 அதுல உழன்று 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 நம்ம ஒரு ட்ரை ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு அதுல ஒரு இன்பத்தை இறைநிலை காட்டிட்டே இருக்கு. ஏன்னா இவன் வந்து இனப்பெருக்கத்து மூலமா நிறைய வாரிசுகள் உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுன்னு பண்ணிட்டு இருக்குது. ஆனா நம்ம அதுக்காக பயன்படுத்துறோம் அச்சுங்களா, நமக்கு வந்து நம்ம அதோட புத்திசாலிகளை வச்சுங்களேன், அதனால நிறைய தேவையெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து இன்பத்தை போய் அதுல தேடணும்னு முயற்சி செஞ்சு, அது நாய் வாயில் ஒரு எலும்பை கடிப்பதை பத்தி நான் கதை சொல்லியிருப்பேன். அதாவது ரோட்ல ஒரு நாய்க்குட்டி போயிட்டு இருந்ததுங்களாமாங்க, அது வந்து எப்போதுமே வீட்டுல தயிர் சாப்பாடு தான் போடுவாங்களாமா, அதையே சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருந்த நாய்க்குட்டிக்கு திடீர்னு ஒரு எலும்பை பார்த்தோன்னா உலகமாக குசி வாயில் எடுத்ததே கடிக்குது கடிக்குது கடிக்குது, அந்த எலும்புலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது, எலும்புலேருந்து வரல அதை நாயோட வாயிலிருந்து வருது, இது அடடா எலும்புலேருந்தே வருதுன்னு நினைச்சிட்டு சபக்கு 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 சபக்குன்னு கடிச்சு 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 கடைசியில் எங்க போய் சேரும், அதுக்கு ஒரு சந்தோஷம், அடடடா இத்தனை ரத்தத்தை வருது இந்த எலும்புலேருந்துட்டு. ஆனா உண்மையில் அதுலேருந்தா வருது, நம்முடைய உயிராற்றல் வெளியேறிட்டு இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்ம வாரிசுகள் இறந்துட்டே இருக்காங்க, நீங்க வீணாக்க வீணாக்க அதுல உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைச்சிட்டே இருக்குது, அது எங்க போய் முடியும், அந்த நாயுடைய ரத்தம் முடியும் வரை அது உசுரோடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாக்ரடீஸ் அப்படிதான் சொன்னாரு, நீங்க தினம் தினம் பண்றீங்கன்னா ஒரு குழியை தோண்டிட்டு பக்கத்துல உட்காந்துக்கோ, அதுக்கப்புறமேல உயிர் போயிடுச்சுன்னு உள்ள விழுந்தரலாம் அப்படின்னாரு. அந்த அளவுக்குங்க நம்முடைய ஒட்டுமொத்த உயிராற்றலும் விரயமாயி போன பின்னாடி நமக்கு உயிர் வாழ்றதே இயலாம போயிருங்க. ஆகவே நம்ம இப்ப வந்து அதை டெய்லி டெய்லி ஒரு முறை வீணாக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட யாரும் கிடையாது. ஆகவே அந்த அளவுக்கு வீணாக்கி பழகாதீங்க, ஏன்னா அதற்கான உணவு முறையில இப்ப நம்ம சாப்பிட்றது இல்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 18-19 வயசுல கேன்சர் நோய்க்கு வந்துருக்குறாங்க ஆஸ்பத்திரியில, எத்தனை கூட்டம்னு போய் பாருங்க கேன்சர் ஆஸ்பத்திரியில, குழந்தைகளுக்கெல்லாம் வந்துருது. ஏன் பெற்றோர்கள் செஞ்ச தப்பு எல்லாம் வீணாக்கி வீணாக்கி அப்புறம் குழந்தை பெற்றா அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு உடம்புல, எல்லாம் நம்ம பண்ற தப்பு நம்ம வாரிசுகளை போய் தாக்குதுங்க. தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, நம்முடைய மனித இனத்தை இதோட முடிச்சு கட்டிடாதீங்க, உங்க அவசரத்தினால பொறுமையா இருந்து எடுத்துட்டு போலாம். நிச்சயமாக வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்குவாங்க, புரிய வைங்க, உங்களுடைய வாழ்க்கையில்
குழந்தைக்காக நீங்க வீணாக்குறீங்கன்னா அதை விட புண்ணியம்னு கூட நினைச்சிட்டு நிறைய. ஆனா குழந்தைக்காக அல்லாமல் மற்ற எந்த சமயத்துல வீணாக்கினாலும் மிகப்பெரிய பாதிப்புங்க. சமுதாயத்துக்கும் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு, எதிர்கால சந்ததிகளுக்கும் பாதிப்பு. அனைத்தையும் ஒட்டுமொத்தமா செய்யாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு முறை நீங்க வீணாக்கும் போது கதை ஏதோ ஒரு இயேசுநாதர இது சொல்லியிருப்பாங்க, நம்ம சாப்பிடுற ஒரு ஒரு பருக்கிலையுமே நம்ம பேர் எழுதியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வீணாக்குற ஒரு ஒரு சொட்டு விந்தனூல லட்சக்கணக்கான உங்க வாரிசுகளோட பேர் இருக்குது அதுல. அதை மறந்துடாதீங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஸ்கூல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற சகோதரர், ஆனா நைட் தானா விந்து வருது என்ன, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க சகோதரரே. தானா விந்து வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதாவது பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போய் படுங்க நைட்டே, காலையிலயும் பச்சை தண்ணியில குளிங்க, கோல்டு ஷவர் எடுத்துக்கங்க, உணவு முறையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாவது ஆத்துல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்குதுன்னு வைங்க, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன பண்ணணும், முதல் விஷயம் அதுக்கு அணை போடணும். கரெக்ட், நீங்க மின்சக்தி வீணாக்காம நிறுத்திட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும், ஆத்து தண்ணி வர்ற வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும். கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்கான அணை கட்டிட்டு அப்புறமேல் நீக்கி விட்டு, நீக்கி விட்டா மட்டும் பத்தாது, அந்த தண்ணி போறதுக்கான பாதையை உருவாக்கி வைக்கணும் நீங்க. அப்ப அந்த பாதைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தியானம், யோகம், மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி உங்க ஆற்றல் அங்க திருப்பலாம். இல்ல அப்படின்னா ஜிம்முக்கு போறது உங்க லட்சியம், உங்க குறிக்கோள் அப்படின்ட்டு நீங்க அந்த மாதிரியான படிக்கிறத அதுல திருப்பலாம். சோ எது எதன் ஏதாவது ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்குறதுக்கான வேலையை நீங்க செய்யணும். அதே சமயத்துல வந்து அது மாற்றுப்பாதையை உருவாக்கும் வரை நீங்க கொஞ்சம் விரதத்திலேயோ வாட்டர் ஃபாஸ்டிங்லயோ, இப்போ ஒரு முறை நீங்க வீணாக்குனீங்கன்னா ஒரு 24 hours தண்ணீர் மட்டும்தான் குடிப்புன்ட்டு ஒரு மனதுக்குள்ள பதிய வைங்க, உடல்ல ஆழத்துல பதிய வைங்க. இது பதிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் சகோதரரே. வாழ்க வளமுடன். சகோதரர் இன்னொரு சகோதரர் ராம்குமார் சொல்லியிருக்கீங்க, விந்து நீர் போர் உள்ளது, என்ன செய்வது, 12 வருடம் வீணாக்கி விட்டேன், என்னால் மீண்டு வர முடியுமா? நிச்சயமா சகோதரர், உங்க வயசு நீங்க குறிப்பிடல, வயது சொல்லிட்டீங்க, அதுக்கு கீழே சொல்லிட்டீங்க 27, கண்டிப்பா 35 வயசுக்குள்ளதான் இருக்கிறீங்க. நிச்சயமா முடியும் சகோதரரு, தயவு செஞ்சு ஒரு 90 நாளாச்சும் வீணாக்காம இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கங்க. 90 நாள் சேலஞ்ச் எடுத்துட்டு உணவு முறையெல்லாம் மாத்திருங்க. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே இருக்கிற பண்ற மாதிரியான வாழ்க்கை முறை தான் விரும்புவாங்க. கடினம் தான், எது எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலுங்க ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு இறங்குறோம் அப்படின்னாங்க, சின்ன சின்ன கடினமான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மனசளவுல ஏத்துக்கிட்டு தான் போயாக வேண்டியது இருக்குதுங்க. இப்ப நீங்க வந்து 27 வயசுல ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 30-35 வயசுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கான மனிதனா வந்துடலாங்க. ஒரு 108 நாட்கள், 90 லிருந்து 108 நாட்கள் வரும்போது ஒரு கிரவுண்டட் பர்சனா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடல் சொல்வதை உங்களாலேயே நல்லா உணர முடியும். அப்புறம் ஈஸியா மீண்டு வந்துடலாம் சகோதரரை. 48 நாள் கடந்துட்டீங்கன்னா அரிசஸ் கண்ட்ரோல் பண்ற சக்தி வந்துடும். அடுத்தது 90 நாள் 108 நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிரவுண்டட் பர்சனா மாறிடுவீங்க. அதுக்கப்புறமே உங்க வாழ்க்கை உங்க கையில, நீங்க எந்த மாதிரி போறதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆகவே தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரை. நீர்த்த தன்மையில் உள்ளது அப்படின்னா விந்து சக்தி வந்து நீர்த்தன்மையில இருக்கும், நீர்த்த தன்மையில தான் இருக்கும். நீர்த்த தன்மைனா அது வந்து திரவத்தன்மையில் இருந்தா தான் அது வெளியில போய் ஒரு வாரிசு உருவாக்குற தகுந்தாற் போல இருக்கும். எப்பேற்பட்ட சக்தரா இருந்தாலுமே அது திரவ நிலையில தான் இருக்கிறதே ஆச்சுங்களா. ஆனாலுமே அது அதிகமான உற்பத்தி பண்ண வேண்டிய தேவையை அவங்க உருவாக்கிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறது அப்படியே இருக்குது. அப்புறம் உடலில் உயிராற்றல் திணிவடைஞ்சிட்டே வருது, கண்டென்ஸ்ல ஆயிட்டே வருது நோய் நொடிகள் வராத. நான் ஏதோ ஒரு கதை படிச்சேங்க, வெளிநாட்டுல இருந்து நம்ம நாடு குடிக்கறக்கு வந்திருக்கிறாங்க, அது எந்த மன்னரும் சரியா தெரியல, குடிக்கறக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு யோகி தாடிய கால் வரைக்கும் விருக்கு தாடி பார்த்துட்டு சிப்பா எனக்கு ஐயோ அந்த கிழவனை பூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. வந்தாரு, வந்தோடனே இவரு மன்னர் கேக்குற கேள்விக்கு அவர் சரியா பதிலே சொல்ல, ஐயோ இவனுக்கு என்ன இத்தனை ஒரு கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய வெட்டி வீச அப்படிங்கிறார் கோபத்துல. அந்த சிப்பாய் வந்து அந்த யோகியோட கைய வெட்டி வீசினோடனே அவர் எதுவுமே பதில் சொல்ல, அமைதியே போய் கையை எங்க வெட்டி வீசிருக்குன்னு பாக்குறாரு. அது போய் விழுந்து கிடக்குற கையை எடுத்து இப்படி புடிச்சிட்டு இப்படியே புடிச்சுட்டே கொஞ்ச தூரம் போறாரு. அப்புறமே கையை இப்படி இப்படின்னு சுத்திட்டு போயிட்டே இருக்கிறாருங்களாமா. அந்த மாதிரியா இதை பார்த்துட்டு அப்பதான் தெரிஞ்சுதாமா இந்திய தேசத்துல வந்து அவங்க உடலை கூட ஒரு பொருட்டா நினைக்காத, தன்னையே வந்து மறந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற யோகிகள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய புத்தகங்கள்ல, வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் பதிவு பண்ணி உலகம் பூரா பாரத தேசம்னாலே ஆன்மீக தேசம்ங்கிற பேர் வந்ததே இந்த மாதிரி பல யோகிகள் வாழ்ந்ததுனாலதானுங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய உடல் எல்லாமே வந்து ஒரு உயிராற்றல்ல திணிவு பெற்று நெருங்கி இருக்கிறதுனால
ஒரு குறிப்பிட்ட காலம் போன பின்னாடி அபரிமிதமா திணிவு அடைஞ்சோன்னே இந்த உடலுக்குள்ள மட்டும் நாம ஏன் இருக்கணும், பிரபஞ்சம் எல்லாம் விரிஞ்சிடலாம் அப்படின்னு இந்த உடலுங்கிற ஒரு கூட்டை வந்து உடச்சிட்டு வெளியில போயிடுறாங்க. அவங்க எல்லாம் மரணம் அடையிறது இல்லை, அவங்க எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யோகிகளும் ஞானிகளுங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரணும்னா 12-13 வருஷத்தை கடந்து போக வேண்டியது இருக்குங்க. அதெல்லாம் வந்து 12 வருடம் வந்து நீங்க வீணாக்கிட்டீங்க ஆச்சுங்களா, 12 வருடம் வீணாக்கிட்டீங்க. ஒரு யோகி ஸ்டேஜ் போற நிலைய வீணாக்கியாச்சு. ஆகவே இனிமேலாயினும் இந்த வீணாக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து மன உறுதியோட 90 நாள் 108 நாள் ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சிருந்த சகோதரரே, நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் நல்ல எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு ஒன்று 40-50 வயசு ஆயிரல, 27 வயசு தான். மன உறுதியோட வாங்க, 90 நாள் முதல் ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து பயிற்சியில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல celibacy.in/training இருக்கும், ஒரு கிளிக் பண்ணுங்க, அதுல போயிடும். அதுல போனோடனே பெரும் பதிவு கட்டணம் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு கிளாசிக் செலிபஸியில் சேர்ந்ததுனா நீங்க 30 நாட்களுக்கு வந்து நம்ம இணையதளத்துல அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்ல, விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் இருக்குன்னு அது என்னோட நேரடி பார்வையில் நடந்துட்டு இருக்குதுங்க. அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கலாம், விந்து ஜெயம் பயிற்சியையும் எடுத்துக்கிறதுக்கு மாடர்ன் செலிபஸி அல்லது யோகி செலிபஸி ரெண்டுல ஏதோனும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. மிக எளிமை, நீங்க அதை சூஸ் பண்ணி ஜாயின் கொடுத்து நீங்க பயிற்சிக்குள்ள வந்த பின்னாடி எனக்கு ஒரு மெயில் பண்ணி விடணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம இணையதளத்துல உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி விடுறதுக்கான அனுமதி கேட்டு ஒரு மெயில் பண்ணி விடணும். அப்புறம் அந்த மெயில் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, நேரடியா போய் யாரும் வந்து டக்குன்னு ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஆகவே நீங்க ஜாயின் பண்ணி முடிச்ச பின்னாடி celibacy@gmail.com அந்த டீட்டெயில்ஸ் ஒரு மெயில் பண்ணணும். அப்புறம் வித்தின் ஃபியூ அவர்ஸ்ல உங்களோட கிளாஸ் ஓபன் ஆயிரும், நீங்க வாட்டுக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் அதுல வர டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இணையதளமும் இருக்கு, celibacy@gmail.com இமெயில் ஐடியும் இருக்கு, யூடியூபுக்கு கீழே கமெண்ட்ஸுக்கு கீழே நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம வந்து அது இல்லாம வாட்ஸ்அப் பிரைவேட் குரூப்லயும் நம்ம உங்களை சேர்த்திடுவோம். ஸோ எல்லாமே ஒரு இணைப்பு பாலமா நம்ம போயிட்டே இருப்பாங்க. ஸோ மன உறுதியோட உங்க கூடவே தான் நாங்கள் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல உங்க கையில தான் இருக்கு பயிற்சி அப்படிங்கறது, நீங்க தான் செய்யணும் ஆச்சுங்களா. சமையல் பண்ணி வச்சுதான் முடியும், அந்த அதை நீங்க தான் எடுத்து சாப்பிட்டுக்கணும். ஆகவே அது எல்லா தேவையானதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை நீங்க எடுத்து பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் மேல கொண்டுட்டு வர்றதுக்கான வழிமுறைகளோட கொடுத்துருக்கு. அப்புறம் தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே, போதுமான விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கும் வந்து ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில சகோதரர்கள், சார் எனக்கு 20 வயசு ஆகுது, 4 வருஷம் கைப்பழக்கம் இருக்கு, எனக்கு பேபி ஃபார்ம் ஆகுமான்னு கேக்குறீங்க. சகோதரரை 20 வயசுல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, 20 வயசுல உங்களுக்கு கல்யாணம் இப்ப பண்ண போறது இல்ல, இன்னும் எப்படி 5-6 வருடம் இருக்கு. அப்போ 5-6 வருடங்கள் நீங்கள் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையை மட்டும் வாழ்ந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்துடலாங்க. இப்ப பாருங்க, என்னை மாதிரி வயசுல 36 வயசுலாம் இருக்கிறவங்களோ அல்லது வந்து 40 வயசு இருக்கிறவங்களோ இதெல்லாம் பார்த்து கத்துக்கும் போது எனர்ஜி கொஞ்சம் தான் சேவ் பண்ண முடியும். ஆனா நீங்க 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும், 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்குங்க நீங்க வந்து வித்து சக்தி வந்து வீணாக்காமல், அதாவது 13 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் எடுத்துக்கங்களேன், வித்து சக்தியை வந்து வீணாக்காம காப்பாத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து மாதிரி, ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி ஆயிடும். அதை இல்லாம எல்லாம் 30 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேல இருக்கிற வாழ்க்கையெல்லாம் என்ன தெரியுங்களா, விந்து சக்தி வீணாக்காம இருக்கிறது உங்களுக்கு மருந்து சாப்பிடுற மாதிரி, இட்ஸ் பெஸ்ட் மெடிசன் ஆச்சுங்களா, மெடிசனா மாறிடும். பவர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயத்தை அட்லீஸ்ட் மெடிசனா வச்சு மாத்திக்கிறது பலரும் முயற்சி பண்றோம். ஆகவே 20 வயசு இருக்கிற சகோதரரே, உங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும், மிக சிறப்பா இருக்கும், மிக 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 சிறப்பா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், விந்து சக்தி வீணாக்காம இருக்கணும். 20 வயசு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நிச்சயமா உங்களால முடியும். ஒரு 6-7 வருஷம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உலகமே உங்களுடைய கைப்பாவையாட் ஆகுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் ஆல்பர்ட் பிரபஞ்சன், அண்ணா நான் இன்னைக்கெல்லாம் பப்பாயா சாப்பிடுறனும், அன்னைக்கெல்லாம் நைட் லாக்டோஸ் வெளியாகுது, அதுவும் வித்தவுட் வெட் ட்ரீம்ஸ், அண்டு நான் காயக்கல்பும் ரொட்டீனா பண்றேன். வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்க காயக்கல்பு பயிற்சி வந்து என்னுடைய குருநாதர் வழியில் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. பப்பாயா அப்படிங்கிறது வந்து பப்பாளி பழம், அது வந்து ஹீட்டான உணவுப் பொருள் வந்து உடலில் வந்து நீர்த்த தன்மையை அதிகப்படுத்திடுதுங்க. அதாவது ஒன்னு இல்ல, ஒரு வெண்ணெய் இருக்கு, ஹீட் நெருப்பு கிட்ட கொண்டு போனா உருகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு சின்ன உதாரணம் தானுங்க. ஹீட்டான உணவுப் பொருள் வந்து அந்த மாதிரியா உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குதுன்னா தயவு செஞ்சு ஹீட்டான உணவுப் பொருட்களை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. சூடு பப்பாளி பழம் அப்படிங்கிறது, அந்த பப்பாளி பழம் சாப்பிடும்போது வயிற்றுல குழந்தை இருந்தா கூட கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, அந்த முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே எது எதெல்லாம் உங்க உடலுக்கு வந்து பாதிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தவிர்த்துக்குங்க.
அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இதெல்லாம் பாதிப்பு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வரையறை சொல்லி சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டா ஒன்றும் பாதிப்பு வர்றதில்லை, உங்களுக்கு அது பாதிப்பா இருக்கும்போது அதை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எவ்வளவு பெரிய விஷயம். உங்களால் பப்பாளி பழத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. தவிர்த்துக்கிறதுங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி, அதாவது அதிகாலையில சாப்பிட்டீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல காலையிலேயே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி டைமிங் சேஞ்ச் பண்ணி உங்க உடலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியாக அதே உணவு முறை தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தா அதை மாத்தி பண்ணி பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து செல்வகுமார் கேட்டிருக்கீங்க, பலரும் முடியல முடியலன்னு சொல்றாங்க, என்னால இதுக்கு மேல முடியல, சரியான ரிப்ளை. சுய ஒழுக்கம் வேண்டும், இளைஞர்கள் இந்த சேனலை என்றும் பின்தொடர வேண்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சகோதரரே செல்வகுமார், இதுதான் நமக்கு தேவைங்க. நமக்கு வந்து இப்ப நம்ம ஏன் மணிக்கணக்கில் கூட இப்ப வீடியோ போட்டிருக்கிறோம்னா மெயின் ரீசன் வந்து நீண்ட நேரம் நம்ம இதை பத்தியே விவாதம் செய்யறோம். இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னா இது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முறையோட இல்லை, நீங்க பல முறை இதை பார்த்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் உயிர் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த பரிமாற்றத்தை வந்து பயன்படுத்திக்கும் போது நீங்க வந்து விந்து சக்தி வீணாக்கணும்னு போகும்போதே என்னோட மூஞ்சி வந்துடும், ஐயோ இந்த ஆள் என்னவோ சொல்லிட்டு இருக்கிறாரு, நாம வாக்குல போய் வீணாக்கிட்டு எத்தனை நம்ம வாரிசுகள் அழிக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரியாக ஒரு உணர்வு வந்து அனைவருமே தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானுங்க இப்ப வந்து யூடியூப்ல எவ்வளவு நேரம் நம்ம பேசுறதுக்கு காரணமேங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இளைஞர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இதை கொஞ்சம் பார்ப்பா, கண்டிப்பா வந்து உனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவா சொல்லுங்களேன் இல்லைங்களா. எல்லாரும் மொபைல் போனை நோண்டி இத்தானே இருக்காங்க நம்ம சகோதரர்களா, எத்தனை பேர் பத்தாவதுங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யூகேஜி படிக்கிற பிள்ளைக பசங்க எல்லாமே மொபைல தான் நோண்டுறாங்க, பாப்பா பாடும் பாட்டுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறனாலேங்க தயவு செஞ்சு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க, முடிஞ்சா சொல்லுங்க, இந்த மாதிரி இளைமறைக்காக சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுப்பா செலிபசி, யூடியூப்/செலிபசின்னு ஒண்ணு இருக்குது, அதை கொஞ்சம் பாரு, உங்களோட வாழ்க்கையை நீ அதை மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் முழுசா நீ பாத்துட்டீங்கன்னா அந்த ஆள் உங்க மனசு கொலை போட்டுருவாரு, ஆகவே நீ அதை பார்த்து தெளிவாய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க. சொன்னீங்கன்னா வருத்தம், நான் வந்து அப்புறம் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மணி நேரம் ரம்பம் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமேல அவங்க தெளிவாகிக்குவாங்க, அதுக்கு மேல தெளிவாகலைன்னா அவங்க தலையெழுத்துன்னு விட்டுற வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ண முடியுங்க, நல்லது நம்ம சொல்லத்தான் முடியும், அடுத்தவங்க வாழ்க்கை நம்ம போய் வாழ முடியாது இல்லைங்களா. ஆகவே நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரே. வாழ்க வளமுடன். சக்தி பிரேம் சகோதரர் 9000 சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னை 10,000 தாண்டிடுச்சுன்னா நம்மளும் வந்து 4-digit கிளப்ல வந்து இணைஞ்சிருவோம். அடுத்து நம்ம வந்து சின்ன யூடியூப், நம்ம கம்யூனிட்டி சின்ன கம்யூனிட்டி கிடையாது, 10,000 சகோதரர்கள் இணைந்து கொண்ட ஒரு ஒரு நார்மலான ஒரு கம்யூனிட்டி.